எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அட்மிஷன்ஸ் ஓபன். ஒன்று வயதாச்சு ஓடி விளையாடுவானா, இரண்டும் நல்ல வயதாச்சு இருந்து விளையாடுவானா. இது வந்து குடம், இது வந்து வடம், இது குப்பி, இது மாட்டுத்தோல தான் செய்வாங்க. அப்புறம் இது வந்து உடுக்கு கிண்ணம், இது கச்சை, இது வந்து தாளம், இது எல்லாமே மணி. இது வந்து 9 மணி உண்டு. நார்மலாக ஒரு குடம் தான், அது மண் குடம் தான், அதை வச்சு அடிக்கிறாங்க, அதில் ஒரு ஓசை வருது. நார்மலாக ஒரு உடுக்கு தான், அதெல்லாம் ஓசையை கேட்கும்போது டிஃப்ரெண்டாக இருக்குது. அவங்க பேசுகிற ஸ்லாங்கு, அதை வர்ணிக்கிற அழகு, ஒருத்தங்களை பற்றி பாடுறது, ஒரு தெய்வத்தை பற்றி புகழ்றது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா திருவிழாக்களையும் இது இடம்பெறுமா? எல்லா திருவிழா வில்லுப்பாட்டு இல்லைன்னா திருவிழா நடக்காது. அப்படியே வச்சாலுமே ஒரு நேரம்னாலும் கண்டிப்பாக வில்லுப்பாட்டு வச்சு தான் திருவிழா நடப்பாங்க. ஏன்னா சாமி ஆடி வர்றதுக்கு பாட்டு தான் முக்கியம். செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அக்காங்கிற வேடோட வர்றவங்க இருக்காங்க. மாதவி பொண்ணாங்கிறாங்க, மாதவி தாய் அந்த பாப்பா வர்றாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் அவதாமில் போறா. அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றது. அப்போ வேலைக்கு போனால் வீட்டில் கதை நடக்கும், வேலைக்கு போகலாம் கதை நடக்காது. ஏன்னா 4 பேர் இருக்கிறோம்ல, 3 பொண்ணு ஒரு பையன், நான் 3வது பொண்ணு. டிவியில் நான் சாங் பாடுறது, மற்ற கச்சேரிகள்லாம் கரெக்டாக 3 மணி நேரம் அவ்வளோதான், அதுக்கு மேலாம் பாட மாட்டாங்க. வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்குமே 7 மணி நேரத்து குறையாமல், குறைஞ்சது 6 மணி நேரம், கூடுனா 8 மணி நேரம் வரைக்கும்லாம் பாடியிருக்கோம். இப்போ படிக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேன், இப்போ தான் ரீசெண்டாக தான் முடித்தேன். 1 மந்த் தான் இருக்கும் இப்போ எக்ஸாம். 11th போல? ஆமாம், 11th போல. லீவில் இருக்கீங்க? சம்மர் லீவு. அனே நன்னே தன நானே தானே தானே நானே தன நானே தானே நன்னே தன நானே தானே நானே தன நானே. வெப்பிலை பட்டி மடி மேல தாயே, வெப்பிலை கும்பவோ தல மேல, வேதம் புகழ் மாறி கிட்ட எடிக்க கும்மி அடிங்கலம்மா. உன்னுடைய அழகு எப்படி இருக்கும்? இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சப்பழம் கலரும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? தாத்தா சொல்லுவாரு, பச்சரிசி மாவு பச்சரிசி மாதிரி இருக்கும். அப்படியா இருக்கும்? இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சப்பழம் இருக்குன்னா அம்மா மஞ்ச தேரா இருப்பா, அவ அப்படி ஒரு அழகு மாறி அழகு. கோடி சூரியனை பிடிச்சு கொகைக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அழகியா. பிஹைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலிமை சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட தமிழர்களோட தொன்மையான இசைகள் பலதும் இன்னைக்கு அழிவோட விளிம்பிலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது இன்னைக்கு வந்துட்ட இந்த இணையத்தோட ஆதிக்கம் அப்படின்னு. இதே இணையத்தோட ஆதிக்கத்தில் தமிழர்களோட ஒரு தொன்மையான இசையான வில்லிசையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை அப்படிங்கிறது வில்லுப்பாட்டு மாதவி அவர்களை சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆட்டம் போட்டு கொண்டிருந்த ஒரு இசையை இன்னைக்கு பலரும் ஆடி கொண்டாடும் ஒரு இசையாக மாற்றியிருக்காங்க. மாரியின் மகளாக பிறந்த மாதவி இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் இசை கலைஞியாக எப்படி மாறினாங்க போன்ற பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம். மாறுங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம் உங்களுடைய அந்த வில்லிசை பாட்டு பாடுறது அப்படிங்கறது. இப்போ ஒரு 1 வருஷம் 2 வருஷமா தான், ஆனா எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கீங்க? 4 வருஷமா பாடிட்டு இருக்கேன், ஆனா வெளியில மீடியா மூலமா தெரியுது இப்போ 2 வருஷத்துக்கு. எத்தனை வயசுல பாட ஆரம்பிச்சீங்க? கரெக்டா ஒரு 14 13. இன்னைக்கு விருப்பப்பட்டா சொல்லலாம் வயசு? இன்னைக்கு எனக்கு இந்த வருஷத்துல 10வது மாசம் வந்தா 19 பறக்கும். பட் நான் 19 எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், மறுபடி பார்த்தா 18 தான். 18 ஆகுது, ஆனா 14 வயசுலயே பாட ஆரம்பிச்சு. ஆமா ஆமா. என்ன அவ்வளவு ஒரு ஆர்வம் இந்த வில்லு பாட்டு கத்துக்கணும் அப்படின்ட்டு, எப்படி வந்துச்சு? அது திருவிழாக்கில் பார்க்குறது, பாட்டி தாத்தா வீட்டில் பக்தி ரொம்ப, தாத்தா சாமி ஆடுவாங்க. என்னோடய தாய் மாமா வந்து வில்லுப்பாட்டு கும்மிப்பாட்டுனா திருவிழாக்கள் நல்லா வேடிக்கை பார்க்குறது. அதில் எங்கள் மாமாவுக்கு நம்ம வீட்டில் வில்லுப்பாட்டு படிக்க வச்சா ஆசை, யாராச்சும் படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம படிப்போமே அப்படி நார்மலாக யோசிச்சது தான். அப்புறம் அதிலே வந்து ஆனால் இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பக்கம் தான் அந்த வில்லிசை வில்லுப்பாட்டுங்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதே வட மாவட்டங்கள்லையோ டெல்டா மாவட்டங்கள்லையோ? இல்லை இல்லை, கிடையாது கிடையாது. எல்லா திருவிழாக்கள்லையும் இது இடம்பெறுமா? எல்லா திருவிழா வில்லுப்பாட்டு இல்லைன்னா திருவிழா நடக்காது. அப்படியே வச்சாலுமே ஒரு நேரம்னாலும் கண்டிப்பாக வில்லுப்பாட்டு வச்சு தான் திருவிழா நடப்பாங்க. ஏன்னா சாமி ஆடி வர்றதுக்கு பாட்டு தான் முக்கியம். எவ்வளோ நேரம் நடக்கும் இப்போ கச்சேரி அப்படின்னா? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஆமாம், மற்ற நிகழ்ச்சிகள் நல்ல டிவியில் நான் சாங் பாடுறது, மற்ற கச்சேரிகள்லாம் கரெக்டாக 3 மணி நேரம் அவ்வளோதான், அதுக்கு மேலாம் பாட மாட்டாங்க. வில்லுப்பாட்டை பொறுத்த வரைக்குமே 7 மணி நேரத்துக்கு குறையாமல், குறைஞ்சது 6 மணி நேரம், கூடுனா 8 மணி நேரம் வரைக்கும்லாம் பாடியிருக்கோம். அவ்வளோதான் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்களா? ஆ, பார்க்குறாங்களே. முன்னாலெல்லாம் அது ரொம்ப இதை விட அதிகமாக இருந்துச்சு.
இப்போ நான் படித்த புதுசுல அது கம்மியா இருந்துச்சு, ஆனா இப்போ அதை விட அதிகமாயிடுச்சு. இந்த மொபைல்ல பாக்குறதுனால அது வரவேற்பு நல்லா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பாத்தீங்கன்னா, ஏதோ மொபைல்ல பார்த்தோமா, ஏதோ கச்சேரி பார்த்தோமா, அந்த நேரம் ஓகே அப்படின்னு எழுந்திரிச்சு போயிடுவோம். ஆனா நீங்க அதை கத்துக்கணும், அதை நம்ம பாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருக்கும்ல, என்ன அது மேல ஒரு நாட்டம் ஒரு ஆர்வம் அப்படின்னு? அது என்னன்னா, அது அந்த கேக்குறப்பவே அது ஒரு ஃபீல், அது நல்லா இருக்கு. அது அவங்க குடம் நார்மலா ஒரு குடம் தான், அது மண்ணு குடம் தான், அதை வச்சு அடிக்கிறாங்க, அதுல ஒரு ஓசை வருது. நார்மலா ஒரு உடுக்கு தான், எல்லாரும் பண்ற யூஸ் இயற்கையா உள்ளது தானே அதெல்லாம். அதெல்லாம் ஓசை கேட்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க பேசுற ஸ்லாங்கு, அதை வர்ணிக்கிற அழகு, ஒருத்தங்களை பத்தி பாடுறது, ஒரு தெய்வத்தை பத்தி புகழ்றது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை சொல்ற விதங்கள், சொல்ற விதம், மக்களை நம்ம ஈர்க்கிறது, அதை நம்ம அவங்களை எப்படி கரெக்ட் பண்ணலாம், நம்ம கைக்குள்ள எப்படி அவங்களை கொண்டு வரலாம், அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் நான் படித்த புதுசுல எனக்கு அரங்கேற்றம் பண்றதுக்காண்டி இந்த திங்ஸ் வச்சு தான் நாங்கள் பாட்டு படித்து அரங்கேற்றம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நான் காட்டுறேன். இது வந்து குடம், குடம் அடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து குடம்பத்தி வேணும், பாலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுறேன். இது வந்து வடம், வில்லுக்கம்பு வளைச்சு இந்த வடத்தை இழுத்து கட்டுவாங்க. இது குப்பி, வில்லுக்கம்பில் ரெண்டு பக்கமும் வலது பக்கமும் இடதுக்கும் குப்பி மாட்டி தான் வில்ல வளைச்சி இதை வடத்தை கட்ட முடியும். இது மாட்டுத்தோலை தான் ஆனால் செய்வாங்க. என்கிட்ட இருக்கிறது கயிறில் தான் இருக்குது. ஏற்கனவே இது வந்து ஒரு பெரிய அண்ணாவி படிச்சிருந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கியிருந்தோம். அப்புறம் இது வந்து உடுக்கு கிண்ணம், இது கச்சை, கச்சை பிடிச்சா தான் சுதி வரும். இதுக்கு உடுக்கு தட்டு போடணும். இது வந்து தாளம், மக்களுக்கு வந்து சிங்கின்னு சொன்னால் தான் புரியும், இது தாளம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வச்சு இப்படி அடிக்கிறது. இது எல்லாமே மணி, இது வந்து 9 மணி உண்டு. வில்லுக்கம்பில் மணி கட்டுவாங்க, மணி கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் பாட ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே தான் வில்லுப்பாட்டுக்கு நாங்க படிக்கிறதுக்கு எல்லாமே இதுதான். ஏமா ஒரு 14 வயசுல வந்து ஒரு வில்லு கச்சேரி நடக்குது அப்படின்னா அதை சரி பார்த்தமா வந்தமா அப்படின்னு இருப்போம்ல. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அப்பவே அது என்ன பொருள்ல பேசுறாங்க, அது எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்களா நீங்களே? அதுதான் ஆசை, அதுதான் அவங்க என்ன அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்ற விதம், அதுல ஒரு சின்ன விஷயமா இருக்கு அதை டீட்டெயிலா சொல்லுவாங்க. கண் சிமுட்டுறத டீட்டெயிலா சொல்லுவாங்க, பேசுறத டீட்டெயிலா சொல்லுவாங்க, பாப்பா பிறக்கிறது அதை எப்படி எடுத்து கொஞ்சுறாங்க, ஒரு சாமியோட வர்ணிப்புன்னு டீட்டெயிலா சொல்லும் போது அது அழகா இருக்கும். உங்களுக்கு இதுல யாரை வர்ணிச்சது ரொம்ப பிடிக்கும்? அது சுடலைமாட சாமி கதையில ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன 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 அப்படின்னு நிறைய எல்லா கதையுமே அப்படிதான். எனக்கு பிடிச்ச வரைக்கும் முத்துப்பட்டன் கதை, சுடலைமாடன் கதை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வில்லுப்பாட்டு வந்து பாத்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதை பத்தியே லைட்டா முணகவும் இல்ல பாடிக்கா பாக்குறது, அது மாதிரி அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் முணகிறது பாடுறது பாத்திரம் தெரிச்சாலும் குழம்புறது முடியாது. எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல அதையே சொல்லி பாக்குறது, அந்த குருவணக்கம் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க, காப்பு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு இத ஒரு ஒரு ஸ்டோரியை மட்டுமே ஒரு 100 தடவைக்கு மேல கேட்டிருப்பேன். நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாளைக்கு 3 வாட்டி கேட்டிருவேன். அந்த ஸ்டோரி என்ன? சாஸ்தா பிறவின்னு சொல்லுவாங்க. முதல்ல வில்லுப்பாட்டு படிக்கிற வைக்கிறது யாரா இருந்தாலும் சாஸ்தாங்கதையை தான் படிக்க வைப்பாங்க. எங்களுக்கும் அதை அப்படியே ஃபர்ஸ்டே பாடலாம். அப்படியே பல்லறக்கனை வளர்க்குற விதத்தை சொல்லித்தரேன் சரியா? 1 வயதாச்சு ஓடி விளையாடுவானா, 2 நல்ல வயதாச்சு இருந்து விளையாடுவானா, வல்லறக்கரா சுதந்தா, வல்லறக்கரா சுதந்தா, வளகாக வளர்ந்து வாரான். இப்படி நிறைய இருக்கு. சொல்லனா அவன் நடக்கிறத வளர்றத மட்டுமே ஒரு மணி நேரம் பாடலாம். கல்விகளை படிச்சு 12 வயசு வரைக்கும் வளர்ந்து அவன் என்னென்னலாம் படிக்கிறாங்கத ஒரு மணி நேரம் பாடலாம். அவங்க கத்துக்கிற கலைனா ஆனையேச்சம் குதிரை ஏச்சம் குதிரை ஏச்சம், அள உயர்ந்த தொழில் வடித்தான் தொழில் வடித்தான், மல்லியடம்பு சிலம்பு தோளில் சிலம்பு தோளில், அழகு மயக்குமித்தை பாடை உண்டு பாடம் உண்டு, கூடு விட்டும் கூடு வாயும் கூடு வாயும், அழகு கூடு வாயும், உள்ள வித்தை தான் படைத்தான் தான் படித்தான், உள்ள வித்தை தான் படித்தான் தான் படித்தான். பின்பாட்டு வரும் கொஞ்சம் 5000-10000 வரைக்கும் ஒரே நபர். அவங்க சைடுல இருந்து ஏதாச்சும் புக் பண்ணாலும் அவங்க உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க? என்கிட்ட தான் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அவங்க நீங்களே பேசி முடிச்சிருங்களேன் அப்படின்றவேன். நீங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம் வைக்கிறீங்க உங்க டீம்ல வரதுக்கு? வைக்கிறதுக்கு அப்படின்னா தண்ணி அடிக்க கூடாது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டிக்கே தான் பெரிய விஷயமா தான், தண்ணி அடிக்க கூடாது. ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு மகள் வயசுல இருப்பீங்கல்ல? கண்டிப்பா. ஆமா, மகள் வயசுல இருப்பீங்க. அது நீங்க ஒரு பின்பாட்டு பாடும் போதோ அவங்க ஒரு பின்பாட்டு பாடும் போதோ அது ஒரு கனெக்ட் உண்டாகும்? அது இருக்கும், பட் அது வந்து தொழில் முறைங்கிறப்ப அது மறைஞ்சுக்கும்.
நம்ம வெளியில நம்ம மேடைக்கு போயிட்டோம்னா எல்லாருமே போட்டி தான், ஃபேமிலி கிடையாது. நீ தொழில் நல்லா பார்க்குறேன், நான் நல்லா தொழில் பார்க்குறேன்னா அதுதான் போட்டி தான் வரும். ஆறு பேருக்குமே போட்டி, அவன் நல்லா அடிக்கணும், அதுக்கு நான் இணைஞ்சு கரெக்டாக அடிக்கணும், நான் நல்லா படிக்கிறேன்னா அண்ணாவி பாட்டுக்கு தகுந்தபடி நல்லா அடிக்கணும், போட்டி தான் வரும். அப்புறம் பேசும்போது வந்து அது சேர்ந்துக்கும், நம்மளை விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க, கீழே இறங்குறப்போ தான் அது மாறும். ஓகே, இப்போ ஏதாச்சும் இசை நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் ஆர்கெஸ்ட்ரா நடக்குதுன்னு வச்சுக்கோமே, ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து பார்க்குறவங்க அவங்களுடைய வெளிப்பாடு இருக்குல்ல, சில பேர் விஷயம் அடிப்பாங்க, சில பேர் இவங்களே டான்ஸ் ஆடுவாங்க அவங்க பாடுறப்போ, அது மாதிரி வில்லுப்பாட்டு பாடுறப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ஆடியன்ஸ் எல்லாம்? ஆடியன்ஸ் இந்த குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, குட்டி பிள்ளைங்க இப்போ வில்லுப்பாட்டு வந்து நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா குட்டி பிள்ளைங்களாம் என்ன மாதிரியே பண்ணுறது, என் போய் சேச பார்ப்பாங்க, பட் என்னோட தலையசைக்கிறது இப்படி பண்ணுறது, கை தளம்புறது, நான் பண்ணுறது அப்படியே என் கண் என்னை பார்க்கும், கையெல்லாம் அப்படி நான் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். ஆமாம், நோட் பண்ணி சிரிப்பாக வரும், படிக்க வரையா கூப்பிடுவேன் நான், படிக்க வரையானா சில பிள்ளைங்க வந்து உட்காந்து சைகிலேவா படிச்சுட்டே இருப்பேன், எந்திரிச்சு வந்துடும் அந்த உட்காந்துட்டு கம்படிச்சுட்டு எங்கேயே இப்படியே பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் நல்லா இருக்கும். இல்லை இருக்கிறதோட இந்த ஒரு மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சந்தோஷமான தருணம் எந்த நிகழ்ச்சியும் அது மேடையாக இருக்கலாம், எதனால் இருக்கலாம். இப்போ என்னென்னா நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் கூட்டமாக மாதை வரப்போகிறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து நம்மளை வரவேற்கிறதுக்கு, நமக்கு பொக்கே கொடுக்கறதுக்கு, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அப்படி எதிர்பார்த்து நிற்கிறாங்க. மக்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து எனக்கு அந்த சந்தோஷமே அதுதான் ரொம்ப நினைக்கிறேன். அப்புறம் இப்போ இடையிலலாம் 2-3 இடத்துல நாங்கள் அவார்டு வாங்கியிருந்தோம், அதுக்கெலாம் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். எந்த இடத்துல நடந்தது வந்து எனக்கு இன்னும் அதுவும் மறக்க முடியலை, ஆனால் அது சேட் மூமெண்ட் அப்படின்னா அது என்ன மூமெண்ட் மறக்க முடியாதுன்னா, சில இடங்களில் கஷ்டப்பட்டிருப்போம், இந்த பசங்க பாட விடாமல் விசில் அடிக்கிறது, நம்ம இப்போ க்ளோஸ்அப்பாக இவ்வளோ இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நிற்பாங்க, நிற்பாங்க க்ளோஸ்அப்பில், நான் ஏன்னா இதில் தான் மேடை இதோட கட் ஆகும், நான் இதில் உட்காந்துருப்போ இதில் நிற்பாங்க, நம்மளை வீடியோ பக்கத்தில் எடுக்கிறது, அதுதான் கொஞ்சம் நமக்கு இஷ்யூவாக இருக்கும், படிக்க முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நம்மளை ஏன் பார்க்க மாட்டுக்காங்க. இப்போ படிக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேன், இப்போ தான் ரீசெண்டாக தான் முடித்தேன், 1 month தான் இருக்கும் இப்போ எக்ஸாம். 11th போகல? ஆமாம், 11th போகல. லீவில் இருக்கீங்க? ஆமாம், லீவு. ஆமாம், பட் எல்லாம் வெளியிலேருந்து நான் முடிச்சிருக்கேன் தான் சொல்கிறேன். ஸ்கூல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் பாடினதெல்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கே, அப்படிலாம் கேட்பாங்களா? ஃபஸ்ட்டில் கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் பண்ணுவாங்களா? ஆமாம், என்ன வில்லுப்பாட்டு படிக்க போகிறேங்கிறன்னா அதை அலட்சியமாக பார்க்குறது, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் மீடியாவில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வில்லுப்பாட்டு பாடுறது அவங்க மொபைலே இப்படி சைட் பண்ண, ஆமாம், கும்மிப்பாட்டு பாடுறது அவங்களெல்லாம் பாடி காட்டுவேன், டீச்சர்ஸ்லாம் அவங்களாம் கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க, ஆனால் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கலையை ரசிக்க, ஆமாம் ஆமாம், உயிராக இருந்தால் ரசிக்கிறாங்க நிறைய பேர். அதே நிறைய இடத்துல வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதி மார்க் எது எடுக்கலன்னு வச்சிங்களேன், இதை ஒரு குறையாக சொல்லுவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிற வேலையை பாருமா, அதுக்கு நேரம் செலவிட்டா அப்படிதான் அப்படின்ட்டு, அது மாதிரிலாம் சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை, நல்லா படிக்கிறது இல்லை, நான் பாடுறதுனால பாராட்டியிருக்காங்க, எல்லா பாடுறன்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்கூல்லவே பாட முன்ன கூப்பிட்டு பாடுற அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ வந்து வெளியில போகும்போது இப்போ நிறைய வைரல் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா ரெகனைஸ் பண்ணிடுவாங்களா? அழகா தெரியுது, மாஸ்க் போட்டு போனாலும் இந்த பசங்க பாக்குற வேலை இருக்கேன், இல்ல அவதாம்ல போறா அப்படிம்பா ஒரு பையன், அந்த அக்கா தான் எப்படி அவதாம்ல போறா அப்படிம்பா, இன்னொருத்த அந்த அக்கா தாம்ல போறான் பாருல அப்படிம்பா, அவ இல்லடா அப்படிம்பா, பாருடா முடி நீளமா இருக்கு அவதான் அப்படிம்பா, சின்ன சின்ன அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த நேரத்துல எப்படி இருக்கும், அவங்க உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு போறது. இப்போ நிறைய பேர் வந்து உங்களை வில்லுப்பாட்டு படிக்கிறவங்க மாதவி தான் அவங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்தா வந்து உங்களுக்கு பெருமையா இருக்கும்ல, அதுலயே சிலது நெகட்டிவ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஏதாச்சும் சந்திச்சிருக்கீங்களா? அப்படி இருக்குன்னா செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அக்காங்கிற வேடோட வர்றவங்க இருக்காங்க, மாதவி பொண்ணாங்கிறாங்க, மாதவி தாய் அந்த பாப்பா வர்றாங்க அப்படிங்கிறாங்க, சில பேர் அவதாமல போறா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்களா, தெரியும் பேசுறப்பவே அவங்ககிட்ட இருந்து விலகிக்கிடுவேன், நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரி அவங்களோட மன விருப்பம் எப்படியோ அப்படி இருக்கட்டும், நம்மளை பிடிச்சவங்களுக்கு நம்ம கரெக்டா இருந்தா பிடிச்சதை பண்ணனா ஓகே. எப்படி இருந்துச்சு அந்த முதல் மேடை, எப்படி இருந்துச்சு, எந்த ஊர்ல இது, என்ன திருவிழாவா என்னது? நம்ம ஊர்ல தான் திருவிழா இல்ல, வேற கோயில் திருவிழா நடந்துருந்துச்சு, அந்த கோயில மட்டும்தான் திருவிழா கிடையாது, ஃபர்ஸ்ட் அங்கதான் நாங்க அரங்கேற்றம் வச்சிருந்தோம், கிட்ட வராதுன்னு எதிர்பார்த்தோம், பயங்கர கூட்டம், அதுதான் பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி. வில்லுப்பாட்டு போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி படிக்கிறாலுமே மாறி மகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுனாங்க, இந்த சொந்தக்காரங்க எல்லாம் என்ன போட்ட பிள்ளை படிக்க வச்சுட்டு படிக்க வைக்க போறேன் படிக்க வைக்க போறேங்கிறான், போக தெரியாத இடத்துக்கு போனோம், நைட்டு தங்கணும், போக்குவரத்து இருக்கும், பலவிதமா பேசுனாங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும், ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். .ஸ்கூல் ஆஃப் டிசைன் அட்மிஷன்ஸ் ஓபன்.